நடிகர்கள் மற்றும் ப்ரொஃபஷனல்ஸ் இணைந்து நடந்தக்கூடிய உலக தமிழ் மாநாடு இன்று 3வது எடிஷன். சென்னையில் கலந்து கொள்ளக்கூடிய வரம் அண்ணன் எம் சி சம்பத் அவர்களும் நானும் இன்று இதில் கலந்து கொண்டோம். ஒரு 20 நாடுகளிலிருந்து மொத்தம் 1000 பேருக்கு மேலே கலந்து கொள்ளக்கூடிய, அதுவும் மிகச்சிறந்த தொழில் முனைவோர்கள் மலேசியா, கனடா, யுஎஸ், ஆஸ்திரேலியா போன்ற பல, மயன்மார்லேருந்து ஒரு பெரிய டீம் வந்திருக்கு. இதுவரை வராத நாடுகள்லேருந்தெல்லாம் இந்த வாட்டி வந்திருக்கிறாங்க. நல்லது, மிக எழுச்சி மிகுந்த மாநாடாக இன்று டபிள்யூசிசியில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் உரையாற்றும் பொழுது ஒரு மாபெரும் தமிழ் கனவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ் சமுதாயம், குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில், சைனாவில் எப்படி ஷென்சென் ஒரு 3 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுத்ததோ, அதே போல் இங்கு இருக்கக்கூடிய தனித்துவமிக்க தொழில்கள், குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி வளர்வதற்கு, ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி வளர்வதற்கு, மற்றும் அறிவுசார் வணிகங்கள், அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த வணிகங்கள், ஐடி, ஐஓடி போன்ற பல தொழில்களில் மிகப்பெரிய உலக சாதனை படைத்த தமிழர்கள் இன்றைக்கி வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தமிழ் நிதியம் உருவாக்கும் பணி துவங்கி இருக்கிறது. வெஞ்சர் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிகர முதலீடு ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் தமிழர்களின் தொன்மையை மீட்டெடுக்கக்கூடிய கீழடி போன்ற அகழ்வாய்வுகள் மிகப்பெரிய தாக்கத்தை உலக தமிழர்களிடையே உருவாக்கி இருக்கிறது. அதற்கு ஏதோ ஒரு வகையில் பங்கு பெற அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு இளைஞனுக்கு அதே இடத்துல எல்லாருமே வந்து ஒரு பசு பண்ணை உருவாக்கி கொடுக்குற அதிசயத்தை நம்ம பார்த்தோம். தொப்புள்குடி உறவுகளான தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழன் என்ற அடையாளத்துடன் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு நின்ற காட்சியை காண முடிந்தது. பாரதிதாசன் இருந்தால் அவருடைய பாட்டு வந்து இன்றைக்கி உண்மையாயிருச்சுன்றதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். உலக தமிழர்களெல்லாம் ஒன்று கூடும் காட்சி என்று நிகழ்ந்தது. தேங்க்யூ. நான் என்ன சொன்னேன்னா, மீனா இப்போ ஓவர்சீஸ் சைனீஸ் அவங்களுடைய முதலீட்டால் தான் சைனா அந்த அளவுக்கு வளர்ந்தது. அதனால் இந்த முறை குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நம்ம போகிறப்போ குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் சமுதாயத்திலிருந்து முதலீடுகளை ஈர்க்க வேண்டும். சிஎம் நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சென்ற பொழுதும், இப்போ துணை முதல்வர் போனப்பவும் கூட அந்த சமுதாயத்தில் அநேகமாக எல்லா கிராஸ் செக்ஷனும் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆண்டு 2021 வர இருக்கிற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பெரிய அளவு தமிழர்களின் முதலீடு இங்கே இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதைத்தான் நான் சொன்னது, கல்ச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட், கலாச்சார முதலீடு என்று சொன்னது அதுதான். அதை நோக்கி இப்போ தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து நாங்கள் தமிழ் வளர் மையங்கள், தமிழ் பண்பாட்டு மையங்கள், சொற்குவை, இதெல்லாமே அந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை, நான் என்ன சொன்னேன், இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கனவு உருவாக்குறப்ப, இப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2023 கொடுத்த அந்த தொலைநோக்கு பார்வை ஒரு வகையில் மோடி அவர்களுடைய இன்றைய கனவான அந்த 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும், அதற்காக இண்டஸ்ட்ரியல் காரிடார் இதெல்லாமே போட்டுட்ருக்காங்க. நம்முடைய கனவு வந்து அதோடு இணைந்து இயங்க வேண்டும். பாரதத்திற்குன்னு ஒரு கனவு இருக்குது இன்றைக்கி, அந்த கனவோடு நம்ம தமிழ் கனவு அதோடு இணைந்து செயல்பட வேண்டும். இது ரெண்டு சிங்க் ஆகணும். அதுதான் அந்த ஐடி லாங்குவேஜில் சொல்ல போனால் அது ரெண்டு சிங்காக இருக்கணும். அந்த கருத்துக்கு வலுவூட்டும் அளவுக்கு சில விஷயங்கள் எடுத்து வைத்தேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நம்ம தொழிற்கொத்துக்கள் உருவாக்கும் பணி நம்ம செய்கிறது, பல விஷயங்கள் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் வந்து. அந்த முன்னோடித்தனத்தை விட்டுவிடாமல் திறன் சார்ந்த பண்பாட்டை மையமாக வைத்த தொழில்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் மேலோங்கி வர வேண்டும். அது வேறோங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அண்ணன் எடப்பாடியின் ஆட்சியில் எங்களுடைய சித்தாந்தங்களும் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அதை ஒட்டித்தான் இருக்கிறது. இதைத்தான் நான் எடுத்து வச்சேன். இல்லை, பண்பாட்டு அமைச்சர் நான் இதில் சொல்ல வேண்டியது ஒன்று, ஐஐடியில் நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற காலத்திலிருந்தே, அதுக்கு பக்கத்து கல்வியில் நான் படித்தேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து இந்த தற்கொலை பிரச்சனை என்பது இருந்தது. அவள் முதல் முறையாக ஒரு காலேஜில் கவுன்சிலர் அறிவு வச்சது அந்த காலகட்டத்தில். நான் சொல்வது 1900
81 82ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்றிலிருந்து இன்று வரை இது தொடர் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த கல்வி நிறுவனம் வந்து இன்னும் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி வந்து இந்த மாதிரி தற்கொலைகள் வராமல் வருமுன் காப்பது, ஆண் பெண் உறவுகள் சார்ந்த புரிதல் உருவாக்குவது, இதெல்லாமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க போயிட்டாங்களோ. ஒரு தொழில்நுட்பத்தின் உச்சத்துக்கு போன ஒரு கல்வி நிறுவனத்தில் இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது சமூகவியல் சார்ந்த விஷயங்களை அவங்க சரியாக பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கு ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு இடம் ஐஐடி, வந்து தமிழகத்தின் பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. வந்து அதில் வந்து அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி எங்கள் துறை சார்பாக கண்டிப்பாக அவங்க இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெசிஃபிக் கேஸை பொறுத்த வரைக்கும் இது கிரிமினல் கேஸு, அவங்க வந்து யார் தவறு பண்ணாங்கன்றதை கண்டறிய வேண்டியது அந்த நிறுவனத்தோட பொறுப்பு, தமிழ்நாடு போலீஸோட பொறுப்பு. கண்டிப்பாக அது அந்த 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 பொறுப்புகள் இதையும் நாங்கள் தட்டி கழிக்கலை. அதே நேரத்தில் இது ஐஐடி மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்கள்லேயும் ஓரளவுக்கு வந்து சமூகவியல் சார்ந்த விஷயங்கள், உளவியல் சார்ந்த விஷயங்களை இன்ஜினியரிங் காலேஜில் அதிகமாக கொண்டு வரணுன்றது என்னுடைய கருத்து. தமிழுலகிற்கு வணக்கம். மூன்றாம் உலகத்தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கி இன்று இரண்டாவது நாள் நாளை மாலை வரை இந்த மகளிர் கிறித்தவ கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. சுமார் 31 நாடுகளிலிருந்து 1000+ மேலான தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் ப்ரொஃபஷனல்ஸும் வந்திருக்கின்றார்கள். 2 நாட்களில் தங்களுக்குள் பல 100+ மேலான, நாளை சரியான கணக்கு கிடைத்துவிடும், 300+ மேலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாட்டின் ஊடாக அனைத்துலக தமிழ் சிறு முதலீட்டாளர்கள் கூட்டமைப்பு ஒன்று உருவாகியிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்யும் தமிழர்களினுடைய கூட்டமைப்பு ஒன்று உருவாகியிருக்கிறது. ஐடி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களினுடைய பேரமைப்பு ஒன்று உலக அளவில் உருவாகியிருக்கிறது. ஒரு நடுநிலை வணிகம் செய்கின்றவர்கள் பெரிய திட்டங்களை எடுக்க முடியாது, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 100 பேர் 500 பேர் சேர்ந்தால் பெரிய திட்டங்களை எடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். மயன்மார் நாட்டிலிருந்து வந்திருந்தவர்கள் தமிழக அரசிடம் 1000 ஏக்கர் நிலம் தந்தால் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கிறோம் என்று மயன்மார் எழுமின் அமைப்பு அறிவித்தது. அதை ஒரு கொள்கையளவில் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய MC சம்பத் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்று காலை அவர்கள் மாண்புமிகு முதல்வரை சந்திப்பதற்கும் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டது. இப்படி எண்ணிலா நற்செயல்களை இந்த களம் எழுமின் என்கின்ற இந்த களம் உருவாக்கி இருக்கிறது. எங்களுக்கு இப்பொழுது 20 நாடுகளில் கிளைகள் அமைத்திருக்கின்றோம். 11 மாதங்களில் 3வது உலக மாநாடு நடத்துகின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்றால் இதற்கான தேவை தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது. எங்கள் திறமை என்று ஒருபோதும் நாங்கள் சொல்ல மாட்டோம், நிச்சயமாக இல்லவே இல்லை. இப்படி ஒரு நல்ல முயற்சிக்கான தேவை தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது. ஒரு சிறு பொறியை நாங்கள் தரவே அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக காண்கிறது. ஒத்துழைக்கின்ற எல்லோருக்கும் நன்றி. எந்த விதமான ஒரு நிகழ்வும் இல்லாமல் நடத்தி செல்கிற இறைவனுக்கும் நன்றி. இன்று உலகத்தமிழ் சிறப்பு விருதுகளை நாங்கள் இங்கே அறிமுகம் செய்தோம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மதுரை பக்கத்தில் இருந்து, அதுவும் நம்ம பாலமேடு தான், அதில் அலங்காநல்லூர் சொந்த ஊர் தம்பி 22 போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார். காலை மாடு பிடிக்கிறதுக்கு 22 மாடுகளையும் வென்றிருக்கிறார். ஆனால் அந்த 7 இது வந்து அவருக்கு அனுமதி பெறாமல் பெற்றதால் 15 வெற்றியாளர். ஆனால் உண்மையான 22 மாடுகள். இந்த தம்பியை கௌரவிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே அழைச்சிட்டு அந்த அம்மாவுக்கு சொல்ல நேரம், மாடு நல்லா பிடிக்கிறான் தம்பி, சந்தோஷம்தான், விருதுலாம் கொடுக்குறீங்க, ஆனால் தன் வாழ்க்கையோடு அவன் போராடுறான், அவன் வாழ வழி இல்லாமல் இருக்கிறான், உள்நேரமும் மாடாகவே இருக்கிறான், என்ன செய்யணுமா அப்படின்னா, அவன் 2 மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டான். காசு கேட்கல, 2 மாடு வாங்கி கொடுங்கன்னு. அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னதும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த அரங்கே 5 மாடும் பசுமாடுகளை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். விட்டால் 50 மாடுகள் வாங்கி கொடுத்துருப்பார்கள். அளவோடு இருக்கட்டும், நம்ம ஒரு காளை பிடிக்கின்றவரை நாம் கெடுத்துவிட வேண்டாம் என்கின்ற காரணத்தினால் 5 மாடுகள், அது 2 லட்சம் ரூபாய், 1 மாடு 40,000 ரூபாய் ஆகும் என்று. இதுதான் தமிழ் உறவும் உணர்வும் என்பது. ஒரு உணர்வை தமிழர்களுக்கு முன் வைக்கின்ற பொழுது தமிழர்கள் ஒரு பெரிய உறவாக அதை மாற்றி விடுகின்றார்கள். அது அந்த சல்லிக்கட்டு வீரர் ரஞ்சித் அவர்களுக்கு தந்ததே நாம் ஒரு சிறப்பு. கீழடி டீம் கீழடிக்கு நாங்கள் வந்து உலகத்தமிழ் டாப் 1 விருது கொடுத்துருக்குறோம். ஏன்னா கீழடி தான் இன்றைக்கி நம்முடைய பாரம்பரிய பெருமையை எவரும் கேள்வி கேட்க முடியாதபடி இந்த துணை கண்டத்திற்கான உரிமையை தருவது
நமக்கு கீழடிதான் தருகிறது. அதை செய்த நிலம் தந்தவர்கள், நிலத்திற்கு முன்னால் இந்த இடத்தில் ஏதோ இருக்கிறது என்று அரசுக்கு எழுதியவர்கள், அதை மத்திய அரசின் சார்பில் அகலாய்வு செய்தவர்கள், மாநில அரசின் சார்பில் அகலாய்வு செய்தவர்கள், இதை மக்கள் மயப்படுத்தியதில் முக்கியமானவர் சு வெங்கடேசன் அவர்கள், அதே போல நீதிமன்றத்திற்கு சென்று அந்த அகலாய்வில் கிடைத்த அனைத்தும் தமிழகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு உரிமையை பெற்றுத்தந்த வழக்கறிஞர் கனிமொழி மதியவர்கள், இவை எல்லாவற்றிற்கு மேலாக இவற்றையெல்லாம் சிந்து வழியோடு இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவு பங்களிப்பை தந்த ஒடிசா மாநிலத்தினுடைய மேலாள் தலைமை இணை தலைமைச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், அத்தனை பேருக்கும் இந்த அரங்கு இன்று விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. ஆதரவு தருகின்ற ஊடக தமிழுலகிற்கு எங்கள் அன்பும் நன்றியும் வணக்கமும். நாளையும் வாருங்கள், நன்றே, நிறைவு பெறும்.